வெல்கம் டு நிக்கு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் முழு தனியா, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நம்ம டேபிள் ஸ்பூனில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஆறு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம இதை வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை பொடி பண்ணிடலாம். இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், பூண்டு, பூண்டு வந்துட்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, சின்ன வெங்காயம் 15 உரித்து வச்சுருக்கேன் கட் பண்ணாமல், அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு 50% வதங்கினாலே போதும். காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து கடுகு சேர்க்குறப்பவே இந்த மிளகாயை சேர்த்துடுங்க, நாங்கள் மிக்ஸ் பண்ணதால் இங்கே போட்டிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் ஒரு மாதிரி பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக வதங்கினாலே போதும். சாம்பாருக்கு இந்த லெவல் தான் வதக்கி விடணும். இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கலை, மீடியமாக தான் வதங்கியிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக வதக்கி விடணும். புளிக்குழம்பு செய்கிறப்ப தான் எல்லாமே நான் ரொம்ப நேரம் வதக்கி விடணும். சாம்பாருக்கு எல்லாமே மீடியமாக வதங்கினா போதும். இப்போ மசாலா சேர்க்குறோம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் பண்ண மசாலா வறுத்து பவுடர் பண்ண தான் அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் வேக விடலாம். இதில் கொஞ்சமாக மல்லி சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடலாம். இதில் தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. காயெல்லாம் ஓரளவு குக்கானதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்ச வறுத்து பவுடர் பண்ணதை நம்ம உள்ளே சேர்த்துடுறோம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் நான் நல்லா வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் நல்லா வேகிற வரை நம்ம இதை கொதிக்க விடலாம்.
காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போது புளி சேர்த்துட்டு நம்ம புளியோட பச்சைவாசம் போகிற வரை இதை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா பருப்பு வந்துட்டு புளி பச்சைவாசம் போனதுக்கப்புறமா பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது ஓரளவு நல்லா குக் ஆகட்டும் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்க்குறதால அந்த காரத்தன்மையெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் இந்த சாம்பார் இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.